ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரீத்தி ஜோடியாக்கில் மாவு எப்படி பிசையிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு வேண்டியது ப்ரீத்தியோட மாஸ்டர் ஷெஃப் ஜார், பிளேட், அப்புறம் மெஷரிங் கப். இந்த மூணும் இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக மாவு பிசையலாம். மாவு 30 செகண்ட்ஸில் பிசைய முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்ம ப்ரீத்தி ஜோடியாக் 30 செகண்ட்ஸில் மாவை சாஃப்டாக பிசைஞ்சு தந்துடும். இந்த மெஷரிங் கப்பில் கொடுத்துருக்க அளவு தான் நம்ம ஒரு கப் மாவுக்கு ஊற்ற வேண்டிய தண்ணியோட அளவு. இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் ஒரு கப் மாவு. இப்போது கரெக்டாக மாவு அளந்து எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போது மாஸ்டர் ஷெஃப் ஜாரில் போடணும். அதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம பிளேடை அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்படி தான் பிளேடை அசம்பிள் பண்ணணும். இந்த பிளேட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, அதனால் கையை அறுத்துருமோ அப்படின்ற பயம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ மாட்டியாச்சு. இப்போ மாவு பிசைய மெஷின் ரெடியாக இருக்குது. மாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட், அப்புறம் கொஞ்சம் ஆயிலும். இப்போ நீங்கள் இந்த மாவு கூடயே கேரட்டோ இல்லை பொட்டேட்டோவோ ஆட் பண்ணணுனாலும் பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்தியான கேரட் சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி, பாலக் சப்பாத்தி கூட செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பல்ஸ் மோட் கொடுத்துட்டு அப்புறம் 1 ஸ்பீடில் வச்சுட்டு மெதுவாக தண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ண ஃப்ளோர் நல்லா மிக்ஸ் ஆகி கட்டியாகி பால் மாதிரி சுருண்டு வரும். இது எல்லாமே ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதோட பெரிய நெகட்டிவ்னால் நான் அதோடய சவுண்டை தான் சொல்லுவேன், ரொம்ப சத்தமாக இருக்கும். தட்ஸ் இட், ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவு சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்க லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலி இல்லைங்க, அது அவ்வளோ ஸ்டிக்கியாலாம் இல்லை. இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் போட்டு பிசைஞ்சிட்ருக்கேன். இதுதான் அதோட எண்ட் ரிசல்ட். இப்போ இதில் சப்பாத்தி எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஜாரை நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா ரொம்ப காஞ்சி க்ளீன் பண்ணவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் முதல்ல இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதை க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ மாவு திரட்ட ஆரம்பிக்கலாம். எங்கள் வீட்டில் சப்பாத்தியை சப்பாத்தி ஷேப்லேயே தந்தால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் இன்றைக்கி லேயர் சப்பாத்தி இல்லைனா ஃபோல்டர் சப்பாத்தி மெத்தடில் செய்யலான்னு சொல்லிட்டு மாவை மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து நம்மளுக்கு லேயர்ஸோட கிடைக்கும், இல்லைனா பரோட்டா சாப்பிட்ற ஃபீலிங் கிடைக்கும். ஒன்று சாப்பிட்டாலே பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு நியூலி மேரிட், சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருள் இந்த ப்ரீத்தி ஜோடியாக். பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு சப்பாத்தி வருது, கையில் பிசைஞ்ச மாவு மாதிரியே. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஜெமீமா.